And welcome to TamilSquad YouTube channel. இன்னைக்கு நம்ம PUBG மொபைல் சோலோ கேம் ப்ளே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ ஒரு கேம் கமெண்ட்ரி மாதிரி இருக்கும். நான் எப்படி எனிமி ஸ்பாட் பண்றேன், எப்படி கில் பண்றேன், எப்படி ஃபிராக் யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நான் கேம் ப்ளே கூடவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு கேம் ஆடும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சோலோவோ ஸ்குவாடோ டியோவோ இது ஆடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில் நான் 100% கரெக்டாக ஆடுறேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு 80% அப்படி இல்லைனா ஒரு 75% உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு போதும். இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஃபியூச்சரில் அதிகமாக பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சான் அவுட் மேப் எப்போவுமே ரொம்ப டென்ஸான மேப்பு, இப்போ அதிகமாக பிளேயர்ஸ் இருப்பாங்க, அந்த வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேம் ப்ளே. ஸோ இதில் என்ன பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அந்த சான் அவுட் மேப் ஆடும்போது. ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வீடும் இருக்கும், அதிகமான கிராஸும் இருக்கும். ஸோ எனிமியை வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இம்பார்ட்டன்ட் திங் வந்து சவுண்டு தான். நீங்கள் எனிமி எங்கே ஷூட் பண்ணுறான்றதை வந்து நீங்கள் சவுண்டு வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் எனிமி ஷூட் பண்ணும்போது உங்கள் மேப் மினி மேப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மார்க் ஒன்று காமிக்கும். அந்த மார்க்லேருந்து 20 degrees லெஃப்ட், 20 degrees ரைட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா இந்த சிச்சுவேஷனில் வந்து மேலேருந்து ஷூட் பண்ணால் என்ன. ஸோ எனக்கு தெரியும் எனிமி வந்து மேலே சவுத் வெஸ்ட்லேருந்து வெஸ்ட் உள்ளே தான் இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் ப்ரோன் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த பிளேஸில் இருந்தால் எங்கே இருப்பீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் எனிமி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து எப்போவுமே கவர்லேருந்து ஷூட் பண்ணுங்கள், கவர் இல்லாமல் ஷூட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் எனிமிக்கிட்ட கார்98 அப்படி இல்லைன்னா ஏடபிள்யூஎம் அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்னைப்பர் கன் இருந்துச்சுன்னா ஸ்டேபிளாக நின்று ஷூட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஷாட்டில் நீங்கள் டெட் ஆகிருவீங்க. உங்கள்கிட்ட லெவல் 3 ஹெல்மெட் இல்லைன்னா, லெவல் 3 ஹெல்மெட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக நின்று ஷூட் பண்ணலாம், பட் ரொம்ப அதிகமாக நிற்காதீங்க. ஏன்னா ஒரு ஹெட் ஷாட் வந்தாலே உங்களுக்கு 95% ஹெல்த் போயிடும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஃப்ளேர் கன்னு. ஃப்ளேர் கன் வந்து 3 மேப்லேயுமே இருக்கும். எனக்கு இந்த மேப் ரொம்ப டென்ஸாக இருக்கும், எங்கே இருக்குது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒரு பிளேயரை கில் பண்ணி தான் அந்த மேப்பில் நான் ஃப்ளேர் கன் எடுத்தேன். ஃப்ளேர் கன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளேர் கன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அங்கேருந்து ஒரு எனிமி சேம் லொக்கேஷன்லேருந்து எனிமியை ஷூட் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் கவருக்கு மூவ் பண்ணேன், கவர்லேருந்து மறுபடியும் ஷூட் பண்ணேன். ஏன்னா கவர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கவரில் ஷூட் பண்ணலன்னா இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். செகண்ட் மெயின் திங் வந்து இந்த ஃப்ளேர் கன். ஃப்ளேர் கன் வந்து 3 மேப்லேயுமே இருக்குது, சானாக், எராங்கல், மிராமாக், 3 மேப்லேயுமே ஃப்ளேர் கன் இருக்குது. எராங்கிளில் வந்து ஃப்ளேர் கன் லொக்கேஷன் வந்து ஒரு புதுசாக வீடியோ பண்ணுறீங்க, நான் அது ரொம்ப பெருசு அது கவர் பண்ணுறது. ஸோ இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சேம் சிச்சுவேஷன் தான். வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஷூட் பண்ணால் ஸோ எனக்கு அவன் எங்கேயும் ஷூட் பண்ணணும்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அந்த டைரெக்ஷன் நான் பார்த்துக்கிட்டு எங்கேருந்து அந்த மார்க் வருதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணேன். அப்போ தான் தோணிச்சு ஒன்று அந்த மரப்பேன் எடுப்போம், அப்படி இல்லைனா ராக், அப்படி இல்லை அந்த வீட்டுள்ள விண்டோவிலேருந்து ஷூட் பண்ணலாம். நான் விண்டோ பார்க்கும்போது ஐடென்டிஃபை பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் விண்டோவிலேருந்து ஷூட் பண்ணும்போது நான் ஐடென்டிஃபை பண்ணேன், அவங்ககிட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அவனை நீங்கள் ஸ்டேபிளாக ஷூட் பண்ணலாம், உங்கள் பொசிஷனை ட்ரேட் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட அட் த டைம் லெவல் 3 ஆர்மர், லெவல் 3 ஹெல்மெட் இருந்துச்சு. இந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே பெட்டரு. பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் எனிமி வராமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிட்ட இருந்தாங்கன்னா ஃப்ராக்கை குக் பண்ணி போட்டுருவாங்க. குக் பண்ணி போடுறது என்னென்னா கரெக்டாக 2 seconds வரும்போது ஃப்ராக்கை ரிலீஸ் பண்ணலாம். 2 seconds இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்ஸே கிடைக்கும், மூவே பண்ண முடியாது. இந்த எனிமியை பார்த்தீங்கன்னா ப்ரோம் பண்ணியிருந்தால் நான் இவனை பார்த்துட்டேன். பார்த்ததும் நான் எதுக்கு ஏடபிள்யூஎம்ல ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணேன்னா, எஸ்ஆரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட ஹெல்த் வந்து 80% to 90% கம்மி ஆயிரும். அவன் லெவல் 3 ஆர் ஹெல்மெட் போட்டிருந்தா ஸோ அவனுக்கு 90% ஹெல்த் போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ராக் போடலாம், அப்படி இல்லைன்னா ஏஆரில் ஷூட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் கில் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஏஆரில் ஷூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஷாட்டே நீங்கள் ஏஆரில் ஷூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, அவன் ப்ரோனில் இருப்பான், ப்ரோனில் அவனுக்கு கன்னு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், எய்ம் பண்ணால் உங்களுக்கு ஹெட் ஷாட் தான் விழும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செத்து போயிருவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிட்ட எனிமி இருந்தான்னா, அவன் ப்ரோனில் இருந்தான்னா ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎம் அப்படி இல்லைனா எஸ்ஆர், என்ன எஸ்ஆர், கார்98 M24 ஏதாவது ஒரு எஸ்ஆரில் ஒரு ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏஆரில் ஹிட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது எப்போவுமே சரௌண்டிங்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா சரௌண்டிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சார், ரொம்ப கிட்ட எனிமி வந்துட்டான்னா உங்களை ஃப்ராக் போட்டு கொணருவான், புஷ் பண்ணி கொணருவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு குவெஸ்டனில் கேட்டிருந்தாங்க எதுக்கு இந்த ஃப்ளாஷ் ஹெட் யூஸ் ஆகணும்னு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் ஷூட் பண்ணேன், அவன் லொக்கேஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணதே அந்த ஃப்ளாஷை வச்சு தான். ஸோ அந்த ஃப்ளாஷ் ஹெட் நீங்கள் ஏஆருக்கு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஷே வராது.
வெறும் சவுண்டு மட்டும்தான் வரும். லாங் ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து ஈஸியாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அவனை நான் கில் பண்ணேன். ஸோ எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து நான் ஷூட் பண்ணும்போது இப்போ ஒருத்தவங்களை ஷூட் பண்ணுறான்னா எந்த டைரெக்ஷன்ல ஷூட் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் போய்க்கோங்க. அதுக்கப்புறமும் ஷூட் பண்ணுறான்னா அந்த ஏரியாவிலேருந்து ஓடிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் ஐடியாவே இருக்காது அவன் எங்கேயும் ஷூட் பண்ணுறான்னு. ஸோ உங்களை ஃபாஸ்ட்டாக கொண்டுருவானுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்க்கிளில் மூவ் பண்ணும்போது நான் முன்னாடியே டிப்ஸில் சொல்லியிருக்கேன், சர்க்கிளில் மூவ் பண்ணும்போது லாஸ்ட் சர்க்கிளில் என்ன பண்ணணும்னா இப்போவுமே ஃபுல் பூஸ்டில் மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்கள் ஏடிஎஸ் ஃபாஸ்ட்டாக வரும், உங்கள் கேரக்டரோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் ஒருத்தர் ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஹீல் ஆகிரும். ஸோ உங்களால் ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஹெல்த் அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த ஃபுல் பூஸ்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ். லாஸ்ட் சர்க்கிளில் நீங்கள் ப்ரோன் பண்ணுறது வந்து அட்வான்டேஜாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அது டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனை கில் பண்ணேன், இவனை நான் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிட்டேன். எப்படி நோட்டீஸ் பண்ணோன்னா நீங்கள் மூவ் பண்ணும்போது ஃபோனில் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கர்சரை கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் ஆங்கிள் வந்து கிடைக்கும். டாப் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஒரு எனிமி வந்து பேக் பேக்கோ அவன் ட்ரெஸ்ஸோ மூவ் ஆகும்போதும் லைட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவன் பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் உங்களை ஈஸியாக போட்டுருவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சரௌண்டிங்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எனிமி, இந்த எனிமி வந்து நான் அவனை மூவ் பண்ணும்போது பார்த்துட்டேன். மரம் கிட்டே மூவ் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன் சர்க்கிளில் வரும்போது. ஸோ அவனை எப்படி கில் பண்ணோன்னா, ஒன்று வந்து ஃப்ராக்கை குக் பண்ணி போடணுன்னா சொன்னால் டூ செகண்ட்ஸ் இருக்கும்போது த்ரோ பண்ணிங்கன்னா அதுலேருந்து மிஸ்ஸே ஆக முடியாது, எஸ்கேப்பும் ஆக முடியாது. அப்படி இல்லை நான் என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், சும்மா ரேண்டமாக ஷூட் பண்ணுங்கள். ரேண்டமாக ஷூட் பண்ணிங்கன்னா நீங்கள் எனிமேல் ஹிட்டான ஒரு ஹிட் மார்க்கர் காமிக்கும்ல, அது காமிச்சதுன்னா அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க அந்த எனிமியை. அப்படி காமிக்கலைன்னா விட்டுருங்க, விட்டு கவரில் வந்திருக்கேன். அதுதான் நான் அந்த இதில் இருந்த மேட்ச்சில் நான் பண்ணேன். எகெயின் நான் ஃபுல் பூஸ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணும்போது பாருங்கள் இப்போ ஷூட் பண்ணுவேன், அந்த ராக் கிட்ட இருந்த எனிமி ப்ரோன் பண்ணி ஷூட் பண்ணால் இப்படி இருக்கிற எனிமி ஒரு வாட்டி கூட நின்று சுட்டுறாதீங்க, ஏடிஎஸ் பண்ணி சுட்டுறாதீங்க. ஏன்னா ஏடிஎஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேரக்டர் நின்றுரும், உங்கள் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அவங்க ஈஸியாக உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ப்ரோனில் இருக்கும்போது ஸ்டேபிலிட்டியாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள ஷூட் பண்ணும்போது ஓடிட்டே ஷூட் பண்ணிங்கன்னா அவங்களை ஈஸியாக டேர்ன் பண்ண முடியாது. ப்ரோனில் இருக்கும்போது ஈஸியாக டேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எனிமி வந்து நான் லாஸ்ட்டாக சொன்னேன்ல, அந்த மரம் பின்னாடி இருக்கும்போது ஒருத்தனை பார்த்தேன்னு, அவன் தான் அந்த எனிமி. முடிஞ்சால் லாஸ்ட்டில் நான் இப்படி பண்ணுற மாதிரி பண்ணி வெறுப்பேற்றுங்க உங்கள் எனிமியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.